வருடம் பிறக்கும் போதே கிரக நிலைகள் மிக வலுவாக இருக்கின்றது. நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன் உச்சமாகவும் சுக்கிரன் சந்திரனுடன் பயணிக்கின்றார். ரிஷபத்தில் ராகுவும் மிதுன ராசியில் செவ்வாயும் இருக்கிறது. விருச்சிக ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் ஆட்சி பலத்தோடு சனி பகவானும் கும்ப ராசியில் அதிசாரமாக குரு பகவானும் மீனத்தில் புதன் பகவானும் நீச்சமடைந்து சஞ்சரிக்கின்றார்கள். பிளவ வருடம் புதன்கிழமை வருட பிறப்பு இருப்பதால் நன்றாக மழை பெய்யும். செவ்வாயின் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கால்நடைகளுக்கு புதிய நோய்கள் தாக்கலாம். விவசாயிகளுக்கும் பாதிப்பு அதிகமாகும். வாகன போக்குவரத்து மூலம் சாலை விபத்துக்கள் ஏற்படலாம். பலவிதமான வியாதிகளால் மக்கள் துன்பப்படுவார்கள். மருத்துவர்களை கடவுளாக மக்கள் பாவிக்கும் நேரம் என்றே கூறலாம். புழுதி சூறாவளி காற்றுகள் பலமாக தாக்கும். ஆன்லைன் மூலம் வியாபாரம் அதிகரிக்கும். பிளவ ஆண்டான தமிழ் புத்தாண்டு மேஷ லக்னம் மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பரணி சுக்கிரனி நட்சத்திரம் என்பதால் பெண்களுக்கு உற்சாகத்தையும் மன நிறைவையும் தரும்படியான ஆண்டாக இந்த பிளவ ஆண்டு இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த ஆண்டில் மிக அதிகமானோருக்கு திருமணங்கள் நடக்கலாம். விவசாயம் செழிக்கும். பரணி நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறப்பதால் மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும்படியான வருமானம் சிறப்பாகவே இருக்கும். ஹோட்டல் உணவு தொழில் இந்த ஆண்டு கொடிகட்டி பறக்கும். அதிகம் பேர் ஆர்டர் செய்து சாப்பிடுவார்கள். விவசாயம் செழிப்பாக இருக்கும். பங்கு வர்த்தகம் ஏறுமுகமாகவே இருக்கும். மந்த நிலையில் இருந்து வந்த கட்டுமான தொழில் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடையலாம். வாகனம் தொடர்பான தொழில் சிறப்பாகவே நடக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உற்பத்தி தொடர்பான தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் என அனைவருக்கும் மன நிறைவை தரக்கூடிய வகையில் தொழில் வளர்ச்சி ஏற்படும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். தற்போது பணிபுரியும் இடத்தில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள். பிரச்சனைகள் வழக்குகள் என அதிகம் சந்திக்க வேண்டி இருக்கும். இசை நாட்டிய கலைஞர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சார்வரி வருடத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது திரைத்துறை கலைஞர்கள்தான். இந்த பிளவ ஆண்டிலும் திரைத்துறை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஓரளவு மட்டுமே வளர்ச்சியடைய முடியும். தகவல் தொழில்நுட்ப துறையில் மிதமான வளர்ச்சி இருக்கும். அந்த துறையில் இருப்பவர்களுக்கு வேலை இழப்பு அல்லது வேலை மாற்றம் உருவாகும். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வெளிநாடு தொடர்புடைய தொழில்களில் சற்று மந்தமான நிலையே ஏற்படும். வெளிநாட்டு வர்த்தகம் சற்று குறைந்து காணப்படலாம். சார்வரி வருடத்தில் மாணவர்களுக்கு கல்வி சாலைகளின் வாசனையே இல்லாமல் போய்விட்டது. ஆன்லைன் கல்விதான் ஆசனமாக இருந்தது. ஏராளமான மாணவர்கள் வாசிக்கும் பழக்கத்தை மறந்துவிட்டார்கள். எனவே இந்த பிளவ வருடம் பல மாணவர்களுக்கு ஞாபக மறதி கவனமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். தேர்ச்சி விகிதம் குறையவும் வாய்ப்புகள் உள்ளது. கல்வியை தொடர முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் மிக அதிக அளவில் கவனத்தை செலுத்த வேண்டும். அரசியலில் எதிர்பாராத மாற்றங்கள் உருவாகும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படலாம். பத்திரிகை மற்றும் ஊடகத்தொழில் சில பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும். பாதிப்புகள் குறைய தொழில் வளர்ச்சியடைய ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வணங்கி வாருங்கள். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது நல்லது. இந்த பிளவ வருடத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். அன்பான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பிளவ ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். சித்திரை மாதத்தின் முதல் நாள் புத்தாண்டு துவங்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை முதலில் பார்த்து விடலாம். உங்கள் ராசியிலேயே கேது பகவான் 7 இடத்தில், ராகு பகவான் 3 இடத்திலும், சனி பகவான் 4 இடத்திலும், குரு பகவான் 5 இடத்திலும், புதன் பகவான் 6 இடத்திலும், சூரியன் சந்திரன் சுக்கிரன் என 3 கிரகங்கள் 8 இடத்திலும்,
உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் என கிரகங்கள் அணிவகுத்து நிற்கிறது. இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மிக முக்கியமாக மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடித்து கொடுப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் வேண்டாம். அதே போல உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய சூரிய பகவான் உச்சமாக இருந்து இந்த புத்தாண்டை தொடங்கி வைக்கிறார். அதுவும் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடியதாகவே இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் ராசியில் இருக்கும் கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை ஒரு சில நெருக்கடிகளை நிச்சயமாக தருவார். உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் முதலில் நீங்கள் திட்டமிட்டு வகுத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் செயலில் இறங்க வேண்டும். அவசர செயல்பாடுகளில் இறங்கினால் கேது பகவான் அதற்கு அனுமதிக்க மாட்டார். அதே போல ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் என எடுத்துச் சொல்கிறது. அது மட்டுமில்லாமல் நண்பர்கள் கூட்டாளிகள் என இவர்களிடம் சற்று கவனமாகவும் கூடுதல் எச்சரிக்கை உணர்வோடும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். எனவே உங்கள் செயல்பாடுகளில் மிகுந்த கவனம் தேவை என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளே செய்யும். குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். இரண்டாம் அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்தில் இருப்பது நன்மையையே வழங்குவார். அவர் அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் நன்மைகளை தருவதில் எந்தவித தடையும் செய்ய மாட்டார். எனவே சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் உங்களுக்கு உரிய பங்கை நிச்சயம் பெற்று தருவார். அதே போல வீடு மாற்றம் வாகன மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அப்படி ஒரு நிலை வந்தால் தாராளமாக வீடு மாற்றத்தையோ அல்லது வாகன மாற்றத்தையோ அலுவலக இடமாற்றத்தையோ நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இடமாற்றம் ஏற்பட்டு செல்லும் பொழுது உங்களுக்கு குரு பகவான் நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுப்பார். அதே போல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் காப்பாற்றிக் கொண்டிருப்பவர் சூரிய பகவான். உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அடுத்தடுத்த மாதங்களில் நல்ல நிலைக்கு வருவதால் உங்களை சூரிய பகவான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டார். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு தொடர்ச்சியான நன்மைகளை தந்து கொண்டே இருப்பார். எனவே உங்களுக்கு எந்த மாதிரியான நெருக்கடியான சூழ்நிலைகள் எப்போதும் வராது. அலுவலக பணிகளில் ஒரு சில நிர்பந்தங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை எல்லாம் சமாளித்து உங்கள் பணிகளில் நீங்கள் தனித்து தெரிவீர்கள். மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் இருந்தாலும் உங்கள் பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வாருங்கள். உயர் அதிகாரிகளின் நெருக்கடிகள் அதிகரித்தாலும் உங்கள் திறமை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் செய்ய மாட்டார். எனவே அலுவலக பணிகளில் எந்த விதமான இடையூறுகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடும் இயற்கை குணம் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கும். அரசு ஊழியராக இருக்கும் பட்சத்தில் ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அவற்றை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். முடிவு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் வேறு நிறுவனங்களுக்கு மாற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் தாராளமாக மாறிக்கொள்ளலாம். அதற்கான கிரக சூழ்நிலைகள் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். வேறு நிறுவனங்களுக்கு மாறும் முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரலாம். மன நிம்மதியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இந்த ஆண்டு இருக்கும். தொழில் வளர்ச்சி மிகவும் சிறப்பாக இருக்கலாம். இதுவரை இருந்து வந்த அரசு வழியிலான நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். முதலீடுகள் கிடைக்க பெறுவீர்கள். தொழிலை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேபோல் ஊழியர்களின் ஒத்துழைப்பும் மிகச்சிறப்பாக கிடைக்கும். இவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் இப்போது சற்று குறைவாகவே வெளிப்படும். எனவே அவசர முடிவுகளை எடுக்காமல் நிதானமாக யோசித்து அதன் பிறகு முடிவு எடுக்க வேண்டும். அப்படி முடிவு எடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய தொழில் வளர்ச்சி எந்த தடையும் இல்லாமல் சிறப்பான முன்னேற்றம் பெறும் என்பதில் மாற்றம் இல்லை. டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் போன்ற தொழில் செய்பவர்களுக்கும் உணவு தொழில் செய்பவர்களுக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். படிப்படியான வளர்ச்சியை நீங்கள் கண் முன்னே காண முடியும். அவசர முடிவுகளை மட்டும் எடுக்காமல் இருந்தால்
நிச்சயமாக தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் சற்று அதிகரிக்கலாம். ஒரு சில தேவையற்ற சர்ச்சைகளில் சிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். எந்த ஒரு செய்தியையும் உறுதிப்படுத்தாமல் வெளியில் சொல்ல வேண்டாம். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையலாம். இவற்றையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக இந்த உலகத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை செய்வீர்கள். பேரும் புகழும் தாமதமாக வந்தாலும் சரியான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். எழுத்தாளர்கள் தங்களுடைய எழுத்துக்களில் கவனமாக இருக்க வேண்டும். சர்ச்சைக்குரிய விஷயங்களை எழுதும் போது முழுமையான தரவுகளை வைத்துக் கொண்டுதான் எழுத வேண்டும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படலாம். எது சிறந்த படைப்பாக இருக்கும் என்பதை தேர்வு செய்வதில் குழப்பங்கள் தோன்றும். மற்றவர்களின் ஆலோசனை பெற்று அதன் பிறகு தேர்ந்தெடுப்பதுதான் நல்ல வழிமுறையாக இருக்கும். நடனம் நாட்டியம் இசை கலைஞர்களுக்கும் இதே நிலைதான். போலியான நபர்களின் நிறுவனங்கள் போலி கௌரவத்திற்காக உங்களை அணுகி வருவார்கள். அவர்களிடம் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். புகழ்பெற்ற நிறுவனங்கள் நபர்களின் ஒப்பந்தங்களை மட்டும் ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது. பெண்களுக்கு பெருவாரியான நன்மைகள் கிடைக்கும். அதே சமயம் சுயமாக முடிவு எடுப்பதை விட குடும்பத்தாருடன் ஆழ்ந்து ஆலோசித்து முடிவு எடுப்பதுதான் நல்லது. முடிந்தவரை அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். யாரிடமும் கடன் வாங்க வேண்டாம். அதே போல யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது. மிக முக்கியமான ஆபரணங்களை குடும்பத்திற்கு தெரியாமல் வேறு யாருக்கும் உதவி செய்கிறேன் என்று தர வேண்டாம். ஏமாறும் சூழ்நிலை இருக்க வாய்ப்புகள் உள்ளது. மற்றபடி குடும்ப உறவுகள், பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு போன்றவை மிக சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கலாம். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை பாக்கியம் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக புத்திர பாக்கியத்திற்காக மருத்துவ செலவு செய்தவர்களுக்கு இப்போது அதன் பயனாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய மருத்துவ செலவுகள் வீண் போகாது. சுய தொழில் செய்பவர்களும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் அதிக முதலீடுகள் செய்யாமல் இருக்கின்ற தொழிலை இப்பொழுது நீங்கள் செய்து வர வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை குடும்பத்தோடு தவறாமல் செய்து வர வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். ஆரம்பத்தில் சற்று தடுமாறினாலும் சுதாரித்து அதிலிருந்து மீண்டு கல்வியில் வெற்றி நடை போடுவார்கள். சக மாணவர்கள் ஆசிரியர்கள் என அனைவரின் ஆதரவும் கிடைக்கும். கல்வி மாணவர்களுக்கு விரும்பிய கல்வியும் விரும்பிய கல்லூரியில் இடமும் கிடைக்கும். மேற்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இப்பொழுது மிக எளிதாக கல்வியை முடிக்கும் சூழ்நிலை உருவாகும். நல்ல தேர்ச்சி விகிதத்தில் வெற்றி பெற்று வேலை வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு உடல்நல தொல்லைகள் ஏற்பட்டு விலகும் என்பது உறுதிதான். அதிலும் குறிப்பாக உடற்கழிவுகள் வெளியேறும் பகுதிகளில் அடிக்கடி பிரச்சனைகள் வரும். குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள், மாதவிடாய் பிரச்சனைகள் போன்றவை இருந்து கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்று உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் இந்த வருடத்தில் ஒருமுறை காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும். சங்கடகர சதுர்த்தி தினங்களில் மோதகம் சமர்ப்பித்து குழந்தைகளுக்கு பிரசாதமாய் விநியோகம் செய்து வாருங்கள். அதே போல் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்யுங்கள். சங்கடகர சதுர்த்தி என்று பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை தரிசித்துவிட்டு வாருங்கள். விநாயக பெருமானின் திருவருள் கிடைத்தால் உங்கள் இன்னல்கள் அனைத்தும் நீங்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஆண்டாக இருக்கும்.